ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோம்ஸ் அப்லோட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான். அதாவது, நிறைய பேர் வந்து ஹேர் பேக் யூஸ் பண்ணுறீங்க. அந்த ஹேர் பேக் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, என்ன டைப் ஆஃப் ஹேர் பேக், வந்து எந்த டைப் ஆஃப் ஹேருக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டு யூஸ் பண்ணுறீங்களா, அதை பற்றின ஒரு கிளியர் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கொடுக்கலான்ட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, இதோட பெனிஃபிட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது, எல்லாருமே வந்து பொதுவாக ஹேர் பேக் போடுவீங்க. ஹேர் பேக்னா என்ன ஃபஸ்ட்டு? அதாவது, இதை வந்து ஹேர் பேக்குன்னு நீங்கள் சொல்கிறத விட ஹேர் கண்டிஷனிங் பேக் அப்படின்னா ஹேர் மெயின்டைனிங் பேக்னு சொல்லலாம். உங்கள் ஹேரை வந்து இது கண்டிஷன் பண்ணும், மெயின்டைன் பண்ணும். அதுக்காக வந்து நம்ம ஹேர் பேக்ஸ் வந்து வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுக்காக ஹேர் பேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, எந்த டைப்புக்கு என்ன மாதிரி ஹேர் பேக்லாம் வந்து காம்பினேஷன் போடலாம் அப்படின்றது, உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதா ஆகலையா அப்படின்னு தெரிஞ்சுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல், நம்மளோட ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ட்ரை ஹேர் இருக்குது, ஆயிலி ஹேர் இருக்குது, கேர்லி ஹேர் இருக்குது, ஸ்ட்ரெயிட் ஹேர் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹேர் இருக்குது. ஒரு சிலருக்கு டேண்ட்ரஃப் இருக்குது, ஒரு சிலருக்கு பெயின் இருக்குது, பொடுகு இருக்குது, இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. ஸோ எதுக்காக நம்ம ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். மெயினாக இதில் என்ன சொல்கிறேன்னா, என்ன ஹேர் பேக் போடுறீங்கன்றதை விட அதோட காம்பினேஷன் வந்து உங்கள் ஹேருக்கு சூட் ஆகுதா அப்படின்றத நான் ஒரு ஜென்ரலாக ஒரு, அதாவது இந்த ஹேர் பேக்கில் வந்து இந்தந்த இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் உங்கள் ஹேருக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். சரி, கூகுள்லேயும் சரி, நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, நம்ம ஹேருக்கு வந்து என்ன ஹேர் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி இந்தந்த ஹேர் பேக் போட்டிருக்காங்க, சரி இதை நம்மளும் வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு நிறைய ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணுவீங்க. அந்த ஹேர் பேக்ஸில் உங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், அதாவது ஒரு சிலருக்கு அது சூட்டபிளாக இருக்கும், ஒரு சிலருக்கு அது வந்து அலர்ஜி ஆகும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து போடுறப்போ அதோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல், நாம் கொண்டு நிறைய ஹேர் பேக்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். டேண்ட்ரஃப்க்கு சொல்லியிருக்கேன், ஹேர் க்ரோத்துக்கு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்துக்காக சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஹேர் பேக்ஸ் போடுறப்போ உங்களுக்கு அது எது சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்கும். இந்த வீடியோவில் வந்து நான் வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஹேர் இருக்குது, அதுக்கு எந்த மாதிரி வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணலாம், இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இந்த ஹேர் பேக்கில் வந்து இருந்ததுன்னா உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து நல்லாவே வந்து கொடுக்கும். இப்போ ட்ரை ஹேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு முடி ஆல்ரெடி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு சில ஹேர் பேக் சூட் ஆகும், ஒரு சில ஹேர் பேக் வந்து சூட் ஆகாது. பொதுவாக வந்து நீங்கள் வந்து ஆயிலி கலந்த ஹேர் பேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறப்போ நல்லது. இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன ஹேர் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோவில் ஸ்கேல்ப் டைப் பற்றி போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம ஹேர் டைப் பற்றி பார்த்துலாம். ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஹேர் இருக்குது, ஃப்ரிஸி ஹேர் இருக்குது, ஆயிலி ஹேர் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் டேமேஜ்டு ஹேர் இருக்குது. இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து கேர்லி, செமி கேர்லி, வேவி, இந்த மாதிரி நிறைய வந்து வெரைட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு டைப் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, டேண்ட்ரஃபோடு இருக்க ஹேர். இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஹேர் டைப்ஸு. இதில் வந்து இப்போ ட்ரை ஹேர்னு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரை ஹேர்னால் என்ன டைப் ஆஃப் காம்பினேஷனில் வந்து இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ் போட போகிறோம் அப்படின்றத தான் இப்போ ஃபஸ்ட்டு ட்ரை ஹேர் எடுத்துக்கலாம். இப்போ ட்ரை ஹேரில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஹேர் அதாவது ஹேர் மாஸ்க் காம்பினேஷன் வந்து நம்ம ஆட் பண்ணி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆயில், அதாவது ஆலிவ் ஆயில், கோக்னட் ஆயில், சிசமே ஆயில், அதுக்கப்புறம் வந்து ஆல்மண்ட் ஆயில், இந்த மாதிரி ஆயில்லாம் இருக்கு இல்லையா, இது கூட நம்ம கலந்து ஹேர் பேக் போடுறப்ப நல்லாயிருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம எக்கு, அலோவேரா, ஃப்ளாக்ஸீடு, பனானா, இதெல்லாம் வந்து உங்கள் ஹேருக்கு நீங்கள் போடுறப்போ அந்த ட்ரைனஸ் வந்து குறைஞ்சி நல்லா வந்து உங்களோட ஹேரை வந்து கண்டிஷன் பண்ணும், நல்லா மெயின்டைனுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஹேர் பேக் போடுறப்போ வந்து உங்களோட ஹேர் கண்டிஷன் வந்து சூப்பராக இருக்கும், ஹேர் க்ரோத்தும் வந்து நல்லாயிருக்கும். இது எல்லாமே வந்து ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணக்கூடியது. அண்ட் உங்களுக்கு எதாவது டேமேஜ் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேர் டேமேஜ் எல்லாமே, அதாவது ஸ்ப்ளிட்டன்ஸ் வரும், மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ட்ரை ஹேருக்குலாம் வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் வரும், அதனால் நல்லா கண்டிஷன் பண்ணி உங்களோட ஹேரை வந்து டேமேஜ்லேருந்து காப்பாற்றி நல்ல ஒரு ஹேரை வந்து ப்ரொமோட் பண்ணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன டைப்புன்னு பார்த்திங்கன்னா, ஆயிலி ஹேர். ஆயிலி ஹேருக்கு நம்ம என்ன காம்பினேஷன்லாம் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆயில் வந்து கொஞ்சம், அதாவது கோக்னட் ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் அது மாதிரி கலந்துக்கோங்க. ஹேர் பேக் எது போட்டாலும்
இருந்தாலும் அதை வந்து நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன வந்து இன்க்ரீடியன்ஸ் அதில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக வாஷ் பண்ணுறப்ப வந்து ஆப்பிள் சீடர் வினிகரை வந்து ஒரு மூடி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதை வந்து ஒரு கப் ஆஃப் வாட்டரில் வந்து நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக குளிச்சுட்டு முடிச்சுட்டு வெளில வர்றப்போ வந்து ஹேர் ரின்ஸ் பண்ணிவிட்டு வரப்போ இந்த ஆப்பிள் சீடர் வினிகர் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் ரைஸ் வாட்டரும். ரைஸ் வாட்டரும் வந்து ஆயிலி ஹேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லு. ரைஸ் வாட்டர் ரின்ஸ் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரைஸ் வாட்டர் வந்து இப்போது ஒரு மணி நேரத்துக்கு இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கிறதுக்கு பதிலாக நைட் ஒரு நைட் ஃபுல்லாகவே வந்து ஒரு 4 to 5 hours ஊறி அந்த ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறப்போ உங்களோட ஹேர் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஒரு லுக்கு கிடைக்கும். ஸோ உங்களோட ஆயிலி ஹேர் வந்து நல்லா க்ளீன் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். உங்களோட ஹேருக்கு வந்து நீங்கள் என்னென்ன காம்பினேஷன் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கு, ரைஸு, டொமேட்டோ, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸு, இந்த மாதிரி வந்து காம்பினேஷன்ஸ் இருக்க ஹேர் பேக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கர்ட் ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணலாம். ஏன்னா வந்து இது ரொம்ப ஆயிலிலாம் இருக்காது, ஜஸ்ட் அந்த ஸ்மெல் தான். ஏன்னா ஆயிலி ஹேர் இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக வந்து பொல்யூஷனு இதெல்லாம் இருக்கிறதுனால நல்லா டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆயிலி ஹேர் இருக்கவங்க வந்து ஹேர் வாஷை பொறுத்த வரைக்கும் 3 to 4 times வரைக்கும் நீங்கள் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு நிறைய ஆயில்ஸ் இருக்கிறதுனால அந்த பொல்யூஷனு, டேண்ட்ரஃப் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கேல்பில் வந்து சீக்கிரமே அஃபெக்ட் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் வந்து பில்லோ கவர் வந்து 2 days or 3 days வந்து மாற்றிட்டே இருக்கிறது நல்லது. அதாவது வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதனால் வந்து உங்களுக்கு அந்த பில்லோவில் இருக்க அழுக்கெல்லாம் மறுபடியும் வந்து உங்களோட ஆயிலி ஹேரில் வந்து ஒட்டுறதுக்கு இதுவாக இருக்கும். உங்களோட ஹேர் க்ரோத்தும் வந்து ப்ரொமோட் ஆகும். உங்களது ஜென்ரலாகவே ஆயிலி ஹேருன்றதுனால அழுக்கு சீக்கிரமாக சேர்ந்துடும். ஸோ நம்ம காம் பண்ணுற அந்த சீப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடிக்கடி வாஷ் பண்ணுறது நல்லது. அதனால் உங்களோட ஹேர் வந்து ரொம்பவே க்ளீனாக மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரிஸி ஹேர். ஃப்ரிஸி டேமேஜ் ஹேர்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து டேமேஜ் வந்து நிறையவே வர்றதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. இவங்கெல்லாம் என்ன காம்பினேஷனில் உள்ள ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ட் யூஸ் பண்ணலாம், பனானா யூஸ் பண்ணலாம், எக் ஒயிட் யூஸ் பண்ணலாம், எக் யோகோடோ சேர்த்தும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட்டர் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து ஆயிலை பொறுத்த வரைக்கும் எசென்ஷியல் ஆயில்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், அதுக்கப்புறம் கோக்னட் ஆயில், இந்த மாதிரி வந்து ஆயில்ஸ் கலந்த ஹேர் பேக்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். இதனால் உங்களோட டேமேஜ்டு ஹேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி ஹேர் க்ரோத் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதே போல் செம்பருத்தி, கோக்னட் மில்க்கு இதெல்லாம் நீங்கள் வந்து காம்பினேஷனாக போடுறப்ப உங்களோட ஃப்ரிஸி ஹேர் வந்து நல்லா சில்க் அண்ட் சாஃப்டாக வந்து மாறி உங்களோட ஹேர் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். ஸோ நல்லா கண்டிஷன்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் வித் ஹேர். டேண்ட்ரஃப் வித் ஹேர்னால் உங்களுக்கு வந்து எப்போவுமே தலையில் வந்து டேண்ட்ரஃப் இருந்துகிட்டே இருக்கும். அந்த டேண்ட்ரஃப் க்யூர் ஆகிறதுக்கு நீங்கள் என்னென்ன டைப் ஆஃப் ஹேர் பேக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமனு, அதுக்கப்புறம் கர்டு, ஃபெனுக்ரிக், ஒயிட் பெப்பரு, அதுக்கப்புறம் வந்து நீம் லீவ்ஸை வந்து நல்லா வாட்டரில் வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுறது, அப்புறம் நீம் லீவ்ஸே வந்து அரைச்சி போடுறது, நீம் ஆயில் வந்து தலைக்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஓவர் நைட் விட்டுட்டு மறுநாள் காலையில் வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் செய்கிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டேண்ட்ரஃப் வந்து நல்லாவே ரிலீஃப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில இன்க்ரீடியன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஆலோவேரா, அதுக்கப்புறம் எசென்ஷியல் ஆயிலில் வந்து உங்களுக்கு வந்து டீ ட்ரீ ஆயிலு, ரோஸ்மெரி ஆயில், இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில் கிடைக்குது இல்லையா, இதெல்லாம் உங்கள் ஹேர் பேக்கில் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து க்ரீன் டீயை வந்து நல்லா அந்த க்ரீன் டீ நம்ம ஃபில்டர் பண்ணுவோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் ரின்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ உங்களோட டேண்ட்ரஃப் ஹேர் வந்து நல்லா வந்து கொஞ்சம் க்யூர் ஆகிட்டே வர்றதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக் காம்பினேஷன்ஸ். இந்த டைப்பில் வந்து நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்களோட ஹேர் பேக்கில் இருக்குன்னா அந்தந்த ஹேருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஹேர் டைப்புக்கும் கர்டு, ஃபெனுக்ரிக்கு, ஆலோவேரா, அதுக்கப்புறம் வந்து ஹைபிஸ்கஸ், இது வந்து பொதுவாக வந்து எல்லா ஹேர்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஜென்ரலாக நம்மளுக்கு இயற்கையான ஒரு இதில் கிடைக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் பெனிஃபிட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதிகம். அது கூடவே வந்து நீங்கள் க்ரீன் கிராமும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் நீங்கள் போடுறப்போ உங்களோட ஹேர் க்ரோத் வந்து ப்ரொமோட் ஆகும், ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும், அது மட்டும் இல்லாமல் ஸ்கேல்பையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
உங்கள் ஹேருக்கு எந்த டைப் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ்லாம் கலந்து போட்டால் உங்கள் ஹேர் பேக் வந்து உங்களோட ஹேரை கண்டிஷன் பண்ணுன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் ஹேர் பேக் போடுங்க. அண்ட் அதோட ஃபுல் பெனிஃபிட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.